சட்டி பாடு குழம்பு சமைக்கலாமாங்க. நாம் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட சீரகம் மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் தாளி போடகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தாளி போடகம் ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மீனை போட்டுக்கலாம். நான் மத்தி மீன் சேர்த்துக்கிறேன். மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மீனெல்லாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ்ரீ கோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.